முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மகன் கார்த்தி சிதம்பரத்தின் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். ஏர்செல் தொலைத்தொடர்பு நிறுவனத்தை மேக்சிஸ் நிறுவனம் வாங்கிய விவகாரத்தில் நடந்த அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி, அவரது சகோதரரும் சன் டிவி அதிபருமான கலாநிதி ஆகியோரிடம் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. ஏர்செல் நிறுவனத்தை மேக்சிஸ் வாங்க 2006 அப்போதைய மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஒப்புதல் அளித்ததால் ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்துக்கு சொந்தமான அட்வான்டேஜ் கன்சல்டிங் நிறுவனம் லாபம் அடைந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் செவ்வாயன்று கார்த்தி சிதம்பரத்துக்கு சொந்தமான நிறுவனங்களில் வருமான வரித்துறையினரும் அமலாக்கத்துறையினரும் அதிரடி சோதனை நடத்தினர். தமிழகத்தில் உள்ள வாசன் ஐகேர் மற்றும் அட்வான்டேஜ் கன்சல்டிங் நிறுவனம் ஆகியவற்றில் சோதனை நடந்து வருகின்றன.